நம்ம பொதுவாக இந்தியாவில் போகிறாமே எடுத்துட்டாலும் ஆசிய நாடுகளில் போகிறாமே எடுத்துட்டாலும் எப்படி பண்ணாலும் மாடுகள், அதாவது கால்நடைகள், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாடுகள், அது இந்திய இனத்தை சேர்ந்த மாடுகள் ரொம்ப நல்ல விவசாயிக்கு வந்து பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை முறையை முழுமையாக கொடுத்துட்டு இருந்தது ஒரு காலம். மாடுகளினுடைய அடிப்படையில் தான் அவனுடைய சொத்து மதிப்பே, அவனுடைய அந்த விவசாயினுடைய மதிப்பே இருந்தது. இத்தனை மாடு வச்சு பராமரிச்சுட்டு இருக்கிறாங்கிறதெல்லாம் அந்த மதிப்பு, அந்த விவசாயிக்கினுடைய மதிப்பு அதிகமாக தோற்றமடிச்சிட்டு இருந்தது ஒரு காலம். ஒரு 200 வருஷம் காலம் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. நடுவில் என்னுடைய விவரம் தெரிஞ்சு, அதாவது நம்மளுடைய தலைமுறையில் இந்த ஒரு 100 வருஷங்களில் பார்த்திங்கன்னா மாடுகள் தான் வந்து அவங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து ஒரு அவசர தேவையை நிவர்த்திக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கு. ஒரு முதலீட்டுக்கு, எந்த விதமான முதலீடு இருந்தாலும் சரி, வீடு கட்டுறது, ஒரு வண்டி வாகன வசதிகள், ஒரு திருமண மகிழ்ச்சிகள், ஒரு மருத்துவ செலவு, இதெல்லாம் ஈடுகட்டுறதுக்கு அந்த மாடுகளினுடைய உதவி ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. இது எந்த விதத்தில்னா பராமரிப்பு செலவு குறைவாகவும் அதே சமயத்தில் அதனுடைய தேவைகள் ரொம்ப அதிகமாகவும், அதை வச்சு ஒரு விவசாய வேலைகளுக்கு, உரத்தேவைகளுக்கு, ரசாயன உரங்கள் உள்ளே வர்ற வரைக்கும் அதனுடைய உர தேவையே கிட்டத்தட்ட 90% உர தேவையை அதை தான் நிவர்த்தி பண்ணிகிட்டு இருந்திருக்கு. மாடுகள் கால்நடைகளுடைய கழிவுகள் தான் நமக்கு நிவர்த்தி பண்ணிகிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி குழந்தைகளினுடைய, மனிதர்களுடைய ஆரோக்கியத்துக்கும் முதலிடமாக பால் தான், பால், தயிர், நெய், இதுகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இடத்தை கொடுத்துருக்கு. இதில் பஞ்சபூதங்களில் மண், நீர், காற்று, நெருப்பு, இந்த நாளையும் ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருந்தது கால்நடைகள்ங்கிறத ஒரு முடிவுக்கே சொல்லலை. எந்த வழியில்ன்னா மண்ணை வளப்படுத்துறதுக்கு முக்கியமாக கால்நடைகளுடைய கழிவு, அதனுடைய மூத்திரங்கள், சாணியும் மூத்திரமும் நமக்கு உபயோகப்பட்டிருந்தது. இதை வந்து கழிவு உரங்கள், அதாவது தொழு உரங்கிற பேர்லேயும், நம்ம மாடர்ன சொல்கிறது வந்து ஃபார்மியாட் மென்யூருங்கிற பேரில் கம்போஸ்ட்டை மாற்றி அதை உபயோகப்படுத்துகிற அறிவு வளர வளர விதவிதமாக கலவை உரம் தயாரித்து அதை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். இப்போ மாட்டு மூத்திரத்தை கூட எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்திட்டு வர்றோம். இந்த வழியில் பார்த்தா மண்ணை வளப்படுத்துறது நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்திருக்கு. மண்ணை இது எந்த விதத்தில் வழிப்படுத்துது அப்படின்னா, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களை வந்து, அதாவது பாக்டீரியல் டெவலப்மெண்ட், மைக்ரோபியல் டெவலப்மெண்ட்டை ரொம்ப அதிகமாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு மீடியம், க்ரோயிங் மீடியமாக இந்த சாணி தான் உபயோகப்பட்டிருக்கு நிறையா. இதில் உற்பத்தி ஆகக்கூடிய நுண்ணுயிர்கள் அது ஒன்று, அதாவது மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அண்ட் கூட மேக்ரோ இன்செக்ட்னு சொல்கிற அந்த சிறு சிறு பூச்சிகள், இந்த பூச்சிகளினுடைய உற்பத்தி அளவு, அதாவது தேவையான அளவுக்கு வளரக்கூடிய தகுதியை அந்த உரம் கொடுத்துட்டு, கழிவுகள் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கு. அந்த கம்போஸ்ட்டை மாற்றி போடும்போதோ அல்லது நேரடியாக மண்ணில் விழுகும்போதோ, ஒரு மாடு நடந்து போகும்போது, அதாவது பட்டி மாடுகள், 100 கணக்கான மாடுகள் நடந்து போகும்போது போட்டுட்டு போகிற சாணி மறுநாள் காலையில் பார்த்தா ஒரு செம்மண்ணாக மாறி நிற்கிறது நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். அந்த இடத்துல இந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அந்த ஒரே நாளில் வந்து மண்ணாக மாற்றிருக்கு. அந்த கழிவு அங்கே போய் காஞ்சி போய் வரட்டியாக கூட மாறுறதுக்கு விடாது, தினம் மாடுகள் போகிற வழியில் அந்த மாதிரி பார்க்குறோம். அதே மாதிரி ஹைஜீனிக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா, சாஸ்திரப்படியும் சரி, இன்றைக்கி நவீன அறிவியல் உலகமும் சொல்கிறது, மாட்டு குழம்படி பட்டு கிளம்புற புழுதி ரொம்ப ஆன்டிபயோட்டிக்காக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துலேயும் மாட்டு காலடி புழுதியில் மேலே பட்ட உடம்புக்கு ரொம்ப 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 முதல் தரமான குளியல் அதுன்னு நம்ம வேத சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாகவும் அந்த மாடு மேய்க்கிறவங்களுக்கு எந்த விதமான இது வரதில்ல, நோய்கள் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது அறிவியல் உண்மையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விதத்துலேயும் யாரையும் பொல்யூட் இல்லாமல் பண்ணி, அதாவது காற்று மண்டலத்தையும் ஒரு மாசுபடாமல் பார்த்துக்கிற இதுக்கு அது வந்திருக்கு. காரணம், இந்த நுண்ணுயிர் பெருக்கத்தினுடைய அளவுக்கு அதிகமான நுண்ணுயிர் பெருக்கம் வர வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு க்ரோயிங் மீடியமாக இந்த கழிவுகள் நமக்கு பயன்படுதுங்கிறது தெளிவாக இருக்கு. மண்ணில் வந்து அந்த தண்ணியும், அதாவது மழைநீர் சேகரிப்பு சமயத்திலே ஆகட்டும், இல்லை மழைநீர் வந்து நிலத்தடி நீர் மட்டம் ஏறும்போதும் சரி, இந்தனுடைய அந்த நுண்ணுயிர் தாக்கம் வந்து தண்ணியும் சுத்தம் பண்ணுதுங்கிறதுக்கு உதாரணமாக
குளங்குட்டைகளில் சுற்றி அந்த மாடுக்கு மேய்ஞ்சிட்டு இருந்து அந்த சாணி அதுக்குள்ளே போய் கலந்து போகும்போது அங்கே நீர்வாழ் உயிரினங்களும் அதை சாப்பிடுது, அந்த சாணி கழிவையும் சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அவையும் அதுகளும் ஆரோக்கியமாக இருக்கிறது ஒன்று. அந்த ஆரோக்கியமாக இருக்கிறது அந்த தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த சாணியில் வரக்கூடிய அந்த மைக்ரோப்ஸ் தான் சுத்தமாக வச்சுக்குது. அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியும் குட்டையில் இருக்கிற தண்ணியும் சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணம், எத்தனை இது பண்ணாலும் கெடாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த நுண்ணுயிர் பெருக்கமும் ஒரு காரணமாக அமையுது. அதே சமயத்தில் இது எப்படி நெருப்புக்கு, அதாவது இது உதவியாக இருக்குது. இன்னொரு இப்போ பஞ்சபோதத்தில் ஒன்று நெருப்புக்கு எப்படி உபயோகமாக இருக்குதுன்னா, இந்த சாணியினுடைய வரட்டி தட்டி நம்ம உபயோகப்படுத்துறது வைதிக காரியங்களுக்கு மட்டும் இல்லை, அக்னிஹோத்திரம் ஹோமங்கள் இதுக்கு மட்டும் உபயோகப்படுறதும் இல்லாமல், போனத்து அதாவது மனிதனுடைய காலம் முடிஞ்ச உடனே அவனுடைய உடம்பை எரிக்கிறதுக்கு கூட இந்த வரட்டியை வச்சு தான் எரிக்கிறதுக்கு இன்றைக்கும் நிறைய தேவைகள் இருக்குது. இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டுருக்கு. எரிபொருள் தேவை அதிகமாக அதிகமாக இந்த வரட்டியினுடைய தேவையும் அதிகமாகிட்டுருக்கு. அப்போ அதுக்காகவும் மாடு அத்தியாவசியமான தேவைங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே அறிவியல் காரணம் அதுக்கு சொல்லலாம். இப்போ சாணியினுடைய வரட்டி எரியும் போது கிடைக்கிற உஷ்ணம், வேறு எந்த ஒரு பொருளும் எரியும் போது அவ்வளோ உஷ்ணம், அந்த கலோரி வேல்யூ அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உஷ்ணத்தினுடைய அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவியல் ஒத்துக்கிறாங்க. அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு எரிபொருள் சாணி வரட்டியினுடைய கலோரி வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்ருக்காங்க. இந்த காரணங்களுக்காகவும் இந்த பஞ்சபூதங்களை ஆட்டி வைக்கிறதுல முக்கியமான ஈடுபாடு இந்த மாட்டினுடைய கழிவுக்கு இருக்குது. அப்போ மாடு ரொம்ப தேவை அப்படிங்கிறது. அப்போ இந்த மாட்டு சாணியை எந்தெந்த விதத்தில் உபயோகப்படுத்தியிருக்காங்கன்னா, ஒரு விவசாயி தானியம் அறுவடை முடியும் போது களம், அந்த தானியங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான களத்தை அமைக்கிறதுக்கு சாணியை கரைச்சி தான் வலிச்சு விட்டுருக்காங்க. அதில் தான் வலித்து இந்த தளத்தை மட்டம் பண்ணி அதில் தான் தானியங்களை சுத்தம் பண்ணியிருக்காங்க. தானியத்தை சேமித்து வைக்கிறதுக்கு உண்டான குதிர்கள்லையும் இந்த சாணியும் மண்ணும் கலந்த கலவையை மூங்கில் கூடைகளுக்கு பூசி அதில் தான் சேமித்து வச்சுருக்காங்க குதிர்கள். அந்த அமைப்புக்கும் அதில் தான் சாணியினுடைய உபயோகம். அப்போ சாணிக்குள்ளே இருக்கிறதுல பூச்சி தடுப்பாகவும் நமக்கு தானியங்களை பாதுகாத்து பூச்சி தடுப்பாக இருந்து பாதுகாத்து கொடுத்துருக்கு. இது தவிர வீடுகளுக்கு, குடியிருப்பு வீட்டுகளுக்கு அந்த காலத்தில் மண் செவத்துகளுக்கு, சாதாரண குடிசை வீடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணில் செவறு கட்டி, கல்லையும் மண்ணை வச்சு செவறு கட்டி மேலே பூச்சிக்காக சாணத்தையும் மண்ணையும் சேர்த்து ஒரு சாந்து மாதிரி பண்ணி அதை பூசி விட்டு சமன்படுத்தி அதுக்கு சுண்ணாம்பெல்லாம் அடித்து எல்லாம் பண்ணி தான் அதில் தான் குடியிருந்திருக்காங்க. இன்றைக்கி அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அரிதான ஒரு காட்சி பொருளை நமக்கு ஆகிப்போச்சு. பட் அந்த ஒரு காலத்தில் அதுக்கு நம்ம அதனுடைய தேவை அதுக்கு கூட இருந்திருக்கு. அப்போ அந்த சாணி தான் இதாக இருந்திருக்கு. எல்லாத்த விட இந்த விவசாயிக்கு இது எந்த விதத்தில் உள்ளதுன்னா, அவனுடைய தேவைகளை இந்த டிராக்டர், பவர் டில்லர் அந்த மாதிரி உபகரணங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே சின்ன விவசாயிகள்லேருந்து பெரிய விவசாயி வரைக்கும் உழவு மாடுகள், வண்டி மாடுகள், அத்தனை டிரான்ஸ்போர்ட்டேஷன், அத்தனை பூமியை பதப்படுத்துறதுக்கு எல்லாமே அந்த மாடுகள் தான் உபயோகமாக இருந்திருக்கு. மண்ணை வளப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவனுடைய வேலைகளில் 90% வேலைகளை அந்த மாடுகள் தான் கவனிச்சுட்டு இருந்தது. இதை பராமரிக்கிறது ரொம்ப, மற்ற மிருகங்களை காட்டிலும் ரொம்ப சாதுவான மிருகங்களாக இருக்கிறது இது ஒன்று. மற்ற மிருகங்களில் வந்த பால் யார், மனிதர்கள் உபயோகப்படுத்த முடியாத குணங்கள் கொண்ட பால், மாட்டுப்பால் மட்டும்தான் மனிதர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தகுதி இருக்குது இது ஒன்று. எளிதில் ஜீரணமாகக்கூடியது, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து மரண தருவாயில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு கூட அந்த கடைசி நேரத்தை உயிரை பிடிச்சி வைக்கிறதுக்கு பால் தான், ஒரு ஸ்பூனாவது பால் விடுவாங்க வாயில் எடுத்து போட்டுற அந்த குடிக்க வைக்கிற பழக்கம் இருந்திருக்கு, இருந்துகிட்ருக்கு இன்னும். அது தவிர வேறு எதுவும் ஒழுங்கானது அமையலை நமக்கு இது வரைக்கும் இல்லை. அந்த விதத்துலேயும் மாடுகள் விவசாயிக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு அவசரமான தேவை. எந்த வகையிலையும் அவனுக்கு பண உதவி கிடைக்கல, முதலீடு உதவி கிடைக்கல அப்படிங்கிற போது தங்கிட்டு இருக்கிற கால்நடைகளை விற்று அவனால் அதை அதாவது பண்டமாற்று முறையில் இருக்கும்போது ஆகட்டும், இன்றைக்கி பணமாக விற்கும்போது ஆகட்டும், ரெண்டு காலத்துலேயுமே அந்த விவசாயினுடைய அவசர தேவையை பூர்த்தி பண்ணுறது, நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த கால்நடைகள் இன்றைக்கு வரைக்கும் அது உதவியாக தான் இருக்கே தவிர அதனால் அவனுக்கு எந்த விதமான கெடுதலும் அது கொடுக்கல, நல்லாயிருக்கு. இதுக்கப்புறமும் பார்த்திங்கனாக்க இந்த நவீன இதில் மேம்படுத்தப்பட்ட வகைகள் கலப்பின மாடுகள் வந்து கொஞ்சம் மாட்டு பண்ண வைக்க வேண்டாம் அப்படின்னு தோணுதே தவிர, அந்த நம்மளுடைய பாரம்பரிய கால்நடைகளை வச்சு வளர்த்திட்டு இருக்கிற வரைக்கும் விவசாயிக்கு இந்த மாட்டுகள்னால நஷ்டம் வந்ததுன்னு சொல்லவே முடியாது.
வியாபார நோக்கத்தோடு அதனுடைய இறைச்சிக்காகவும் அதனுடைய பாலுக்காகவும் ரெண்டையும் வியாபார நோக்கத்தோடு பார்க்கும்போது மட்டும்தான் அதில் ஆபத்தை கொடுக்காத அளவுக்கு அந்த கலப்பின மாடுகள் வந்து நம்மளை கெடுத்திருக்கே தவிர நாட்டு இன பசுக்கள் நம்மளுடைய பாரம்பரிய இன பசுக்கள் வந்து அது அந்த நிலைமைக்கு என்றைக்குமே போனதே கிடையாது. வியாபார நோக்கம் இல்லாமல் பண்டமாற்று முறையிலேயாகட்டும் இல்லை இலவசமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து ஆதரவு பண்ணுற போது காலத்திலே ஆகட்டும் கால்நடைகள் வந்து விவசாய குடும்பத்துக்கு ஒரு அத்தியாவசியமான அதாவது பேங்க்கு தேடி போகாமல் பேங்க்கை இவங்களே வீட்டில் வச்சிருந்த அளவுக்கு ஒரு பேங்க்கை இவங்களே நடத்திட்டு இருந்த அளவுக்கு தான் அந்த கால்நடைகள் இந்த விவசாய குடும்பத்துக்கு உதவியாக இருந்திருக்கு. ஒரு குழந்தை பிறந்து தன் விவசாய குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு திருமணமாகி பிறந்து புகுந்த வீட்டுக்கு குழந்தையோடு திரும்ப போகும்போது குழந்தை பிறந்து எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு பசுவையும் அந்த கண்ணுக்குட்டியோடு இருக்கிற பசு அதாவது பால் கறக்கிற மாட்டை ஒன்று கொடுத்தனுப்புறது இன்றைக்கு வரைக்கும் வழக்கமாக இருக்குது. அதுக்கு உண்டான தீனி கூட நகர்ப்புறத்தில் வீடு இருந்தால் கூட மாடு கிட்டுறதுக்கு இடம் இருந்ததுன்னா தீனி கூட இங்கேருந்து கொண்டு போய் கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றணும் அந்த குழந்தைக்கு உண்டான பால் அங்கே அவங்களுக்கு சுத்தமான பால் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அந்த விவசாய குடும்பத்தில் இன்றைக்கு வரைக்கும் பார்க்க முடியுது. நம்மளால் அந்த வசதியும் அந்த மாடு தான் கொடுக்குது நமக்கு. அப்போ அந்த மாடு கொடுத்து அனுப்பிச்சது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. நகரத்தில் வசிக்கிறவங்க கூட இந்த மாடு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமையாக பேசிகிட்டு இருக்கணும். இன்றைக்கி அதையும் பெருமையாக தான் பேசுகிறாங்களே தவிர கேவலமாக யாரும் பேசுகிற மாதிரி இல்லை. அப்போ அந்த வகையிலையும் இவனுக்கு இந்த விவசாயத்துக்கு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு மாடு ஒரு பெருமையை தான் கொடுத்துருக்கு. இதை தவிர பார்க்க போனீங்கன்னா வைதிக காரியங்களில் பிள்ளையார் பிடிக்கிறதுலேருந்து ஹோமங்கள் வரைக்கும் அக்னிஹோத்திரம் வரைக்கும் வரட்டி ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது, சாணி ஒரு தேவையாக இருக்குது. இன்றைக்கி அக்னிஹோத்திரம் உலகம் பூராமே கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிற மேல்நாட்டு மக்கள்கிட்ட கூட அக்னிஹோத்திரம் வந்து அதனுடைய பலன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு சொல்லிட்டு பேச்சுகள் அடிபட்டுகிட்டே வருது, கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இதை பற்றி முக்கியமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை அதனாலேயே உருவாகுது. அக்னிஹோத்திரத்துக்காகவே ஒரு கால்நடை தேவை, அதுலேயும் பாரம்பரிய கால் நமக்கு இந்திய பாரம்பரிய கால்நடை தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு நிரூபணமும் நமக்கு கிடச்சிட்ருக்கு. இதுக்கடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னா கால்நடைகளை பற்றி சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி இறைச்சிக்காக நோக்கத்தில் மேல் நாடுகளில் கலப்பின பசுக்களினுடைய பசுக்களினுடைய இறைச்சியை விட நம்ம நாட்டு பாரம்பரிய இன பசுக்களினுடைய இறைச்சி உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பானதுங்கிறது ஒரு பேரையும் சொல்லிகிட்ருக்குறாங்க, அறிவியல் உண்மையாக சொல்லிகிட்ருக்குறாங்க. அதுக்கு இந்த A1 கார்பரேஷன் A2 கார்பரேஷனுங்கிற பேரில் அந்த மாடுகளினுடைய பால் இறைச்சியை பற்றியும் அவங்க படங்களாகவே எடுத்துக்கூட அதாவது எப்படி சொல்கிறது அறிக்கையை விளக்கக்கூடிய படங்களாக எடுத்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்து கூட அவங்க செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விதத்துலேயும் நம்ம நாட்டு கால்நடைகள் நம்மளுடைய பாரம்பரிய பராமரிப்பு முறைகள் மேம்பட்டுக்கிட்டு வருது. இது ஓகே கொஞ்சம் நிற்பம்.